இப்ப நம்ம நிக்கிற இடம் கூட ரொம்ப ஆபத்தான இடத்துல தான் நிக்கிறோம். பாத்து உணர்ந்துடாதீங்க. காய்ச்சி பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த குண்டாரன் உள்ள இடத்துல தான் இருக்கும். நிறைய பொந்து இருக்கு எரியல. அந்த இடத்துல ரொம்ப பெரிய சைஸ் பொந்து எல்லாம் நிறையவே இருக்கு. வேணாங்க சொல்றத கேளுங்க. ஆமாங்கய்யா, இப்படி ஒரு ஆபத்தான காரியத்துல இறங்கணுமா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் காய்ஸ். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டாறு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த குண்டாறு பார்த்தீங்கன்னா இங்கே கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோட லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது அந்த குண்டாறு. ரொம்பவே ஃபேமஸ் காய்ஸ் எங்கள் ஊரில் அந்த ஆறு. அதை பற்றி வினோத் ப்ரோக்கு வந்து நிறையவே தெரியும், நிறைய வாட்டி அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரான மீன்லாம் பார்த்ததா சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு ஒரு இடத்துல அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து வருது. அந்த மழை டைமில் தான் தண்ணி அதிகமாக வரும். அது ஏன் குண்டாறுன்னு பேர் வந்துச்சுன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், அது எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. தண்ணி அதிகமாக வரும்போது பெருசாகவும், தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா சின்னதாக இருக்கும். ஆழமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ போய் அதில் இறங்கி பார்க்கலாம், அதில் என்ன மீன் இருக்குன்னு தான் இன்றைக்கி பிடிக்க போகிறோம். கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு வழியாக பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம். போகிற வழியெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம் கேஸ். போகலாமா? கேஸ் வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் ஒரு செட்டு கட்டி வச்சுருக்காங்க வாழைத்தோப்பில். பார்த்தீங்கன்னா அந்த வாழை வேலை செய்கிறவங்க மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்புறம் சமையல் பண்ணுறதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், நேச்சுரலாகவே பண்ணி வச்சுருக்காங்க. கம்பெல்லாம் வினத்தனா கிளைட்டோரியா டெர்னேசியா. ஆமாம், பெரணி. ஆ, பெரணி. நீங்கள் வேலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை, அதனால தான் அப்படி சொன்னேன். அச்சடிங்க பாபா. ஏ காய்ஸ், இங்கே பாருங்க எப்படி சூப்பராக கையில் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு, நைஸ், சூப்பராக இருக்கு. காய்ஸ் இங்கே பாருங்க, ஆரக்கானம் ஆரக்கானம் தேடி பார்த்தா இங்கே பாருங்க, புதருக்குள்ளாடி ஆரம் மறைச்சி வச்சுருக்காங்க. இதுதான் குண்டாரம். இங்கே பாருங்க காய்ஸ், உள்ளாடி தெரியுது பாருங்க, இதுதான் ஆறு. இன்னும் என்னத்தனா போகிற வழியில் அமேசான் காடெல்லாம் இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்க, போகிற வழியிலே ஃபுல்லாகவே கவராகி ஒரு இடம் இருக்குது பாருங்க. நம்ம தலை ஹைட்டுக்கு ஒரு காட்டுக்குள்ளே போக போகிறோம். இப்போ இதுக்குள்ளே என்ன நடந்தா இருக்கும், மலைப்பம்பு இருக்குமா என்ன இருக்கும் ஒன்றும் தெரியலையே. பயங்கரமான காடா இருக்கு. ஏ, இது என்ன தானா? இதுதான் நீங்க குண்டாரா? ஏய் காய்ஸ், இங்க பாருங்க, இது என்ன வித்தியாசமா இருக்கு. எப்போ காய்ஸ் இந்த ஆறுக்கு குண்டாரன் பேர் வந்தது? காரணம் இப்ப தான் புரியுது. பாருங்க, திடீர் திடீர்னு நிறைய இடத்துல குண்டு விழும் போல இருக்கு. அப்படிதானே குண்டு போட்டுருக்கு, குண்டு. ஆமா, குண்டு உள்ளறனால தான் இந்த இடத்துக்கு பேர் வந்து குண்டாறு அப்படின்னு வந்திருக்கு. இந்த பக்கம் இந்த இடம் சூப்பரா இருக்கு காய்ஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க தண்ணி சூப்பரா வருது. எவ்வளவு தென்னை மரம் விழுந்திருக்கு. இது இப்போ இப்போ வந்து அந்த ஃப்ளட்டு அதில் போச்சு. வந்து அந்த மலை காய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த குண்டாறுன்னு உள்ள இடத்துல தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் குண்டு விழலாம். அதனால் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்கணும். இப்போ நம்ம நிற்கிற இடம் கூட ரொம்ப ஆபத்தான இடத்துல தான் நிற்க. பாருங்க, ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த கடைசி குண்டான தான் விழுந்துருக்கு, கரிஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ கால் வச்சிருக்க இடத்துல கூட அடியில் மண் இல்லை தெரியுமா? கொஞ்சம் பெலமா சவுட்டுங்க, இடிஞ்சு விழுந்துடும். அந்த அளவுக்கு இருக்கு குண்டாறு காய்ஸ். பார்த்தீங்கன்னா வினோத் ப்ரோ வீர சாகசம் பண்ண போகிறாரு. டேன் 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 காய்ஸ், ஏதோ சொல்லிட்டு போங்க வினோத்னா, முன்னாடி போக முன்னாடி ஏதாவது ஆகிட்டுனா போகிற வழியில். ஹலோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இப்போ நான் நடந்து காட்ட போகிறேன் வீர சாகசம். வெட்டி கொடுத்துருங்க. டேன் 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 காய்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கணும் ஆழம் இல்லாத மாதிரி தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, கேட்கணும். பாத்து உணர்ந்துடாதீங்க. காமெடி பண்ணாங்க. எங்க இருந்தா கேமரா எடுக்க?
ஏ பாதி மரம் போயாச்சுன்றதுனா இனி மீறி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, போயிடலாம். கீழே மட்டும் பார்க்காதுங்க, ஏய் உளுந்துடாதுங்க, போலாம் போலாம், போட்டு 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 கொஞ்சம் தான் உணர்த்தனா. மணியே மணியின் ஒளியே காய்ச்சி பார்த்தீங்கன்னா ஓட்டோ ஷர்ட்டு 800 ரூபா பாருங்க. அந்த மரத்தில் நடக்க சொல்லி இந்த பாருங்க சட்டை கிழிச்சிட்டாங்க. கீரை உளுந்த ஸ்பீடில் சட்டை பலாரணி கீறிட்டு கைஸ், பெரிய ஓட்டையாகவே உளுத்துருக்கு. சட்டைக்கு தான் அடிபட்டு, எனக்கு எதுவும் படலை, எனக்கு எதுவும் படலை, ஒன்றும் படலை. ஓ வினதுனா ஏதாவது மாட்டுச்சா? ஒன்றும் மாட்டலை, ஒன்றும் மாட்டலையா? ஸ்பீடாக ஏதாவது ஒன்று பெருசாக பயங்கரமாக பிடிங்க. அது உடையுமா அமேசான் விஸ்டா? உடையுமான வாய்ப்பு தண்ணியோட வரும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து சூதா நம்ம பைய பிடிங்க. ஒண்ணும் ஒண்ணுமே மாட்டலையா? என்ன ஒண்ணுதுனா? ஆமையா? உண்மையிலே என்ன ஆண் ஆமையா பெண் ஆமையா? என்ன சி கைஸ், இந்த தென்னை மரத்தை பாருங்க. நான் இதுவரை இவ்வளோ ஹைட்டான தென்னை மரத்தை பார்த்ததே இல்லை. ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ், மேகமே தட்டும் அந்த ஹைட்டுக்கு தென்னை மரம் பெருசாக இந்த இடத்துல வளர்ந்துருக்கு. கீழே நாங்கள் நிற்கிறோம். மாட்டிச்சானதானா? அதை வச்சு நீங்கள் ஒரு சின்ன மீன் பிடிச்சா கூட அது ஒரு ரெக்கார்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் தான் இதில் ஒன்றுமே பிடிக்கலையே, அதனால தான் ரெக்கார்டு. ஐஸ் இந்த இடத்துல ஊற்று தண்ணியை பாருங்கள், அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் வருது. அதுவும் நீங்கள் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுங்க. இங்கே பாருங்கள், மரத்தோட வேருக்க உள்ளாடி ஒரு சின்ன ஓட்டமே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து தண்ணி வருது, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து இந்த ஆரோட ஜாயிண்டாகவே அப்படியே போகுது கைஸ். ஒன்னாவது பிடிப்பில வினத்தனா, கிட்டத்தட்ட 2 மணி நேரமா பிடிச்சிட்டு இருக்கு இதை வச்சு. ஏன் ஒண்ணுத்தனா அதுல ஒரு 2 மீன் நிக்குது வினத்தனா, பிடிச்சிருங்க. எப்படியாவது பிடிங்க. ஒன்னாவது நிறைய பொந்து இருக்கு எரியலாம் இந்த இடத்துல, ரொம்ப பெரிய சைஸ் பொந்தெல்லாம் நிறையவே இருக்கு. மாட்டுச்சா? மாட்டுச்சா? உண்மையில மாட்டுச்சா? Guys, இங்க பாருங்க, இது என்ன உணத்தனா வித்தியாசமா இருக்கு. இங்க 2-3 மாடல் மீன் மாட்டி இருக்கு. இது என்ன மீன்னு தெரியாதா? 3 வெரைட்டி ஃபிஷ் மாட்டி இருக்கு, ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு. இது ஆரல் ஃபிஷ் உணத்தனா? ஆரல். Guys பாருங்க, ஆரல். நான் இப்போ நான் கையில வச்சிருக்கிற ஃபிஷ் என்ன ஃபிஷ்னு பாத்தீங்கன்னா கோபிடிஸ் பிலினேட்டா, அந்த ஃபிஷ் தான் பிடிச்சிருக்கோம். இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரேர் தான், நம்ம இந்தியாவில எங்கேயுமே பார்க்க முடியாது. இத்தாலியில இத்தாலி சுவிட்சர்லாந்து அங்கே மட்டுமே வாழக்கூடிய ஒரு வகையான மீன் பாருங்க. நம்ம இது ஆரல் ஃபிஷ்னு தான் சொல்கிறோம், கூகுளில் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ நேம் வருது. கோபிடிஸ் பெல்டேனியா பெலினேஷியா. பாருங்க கைஸ், இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் ரொம்ப ரேரு, ஃபியூச்சரில் இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு கூட தெரில. இங்கே நம்ம ஊரில் அதிகமாக இருக்கு. அப்போ இது எப்படி இந்த ஆத்துக்கு வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்களோ? சுவிட்சர்லாந்துக்கு நான் சின்ன பிள்ளைகள் டூர் போகும்போது அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தது பாருங்க. அதுதான் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகள்ல மட்டுமே வாழக்கூடிய ஒரு மீன் பாருங்க. அது என்னன்னா இது மலேசியால மட்டும்தான் கிடைக்கும், அப்படிதானே? சிங்கப்பூர் சிங்கப்பூர் என்ன நடத்தினா மாத்திக்கிது. சிங்கப்பூர்ல கூட செக் பண்ணி பாருங்க, சிங்கப்பூர்ல மட்டும்தான் இந்த மீன் அதிகமா இருக்கும். இங்கேயும் இந்த மீன் நமக்கு இங்க கிடைச்சிருக்குது. உடம்புல லைட்டா ஒரு பச்சை ஒரு ஆரஞ்சு, ரொம்ப ரேர் பீஸ் பாத்துக்கோங்க மக்களே. சரி விட்டுருவோம் பாவம், இந்த நிறைய வளரட்டு. நிறைய பேர் கேக்குறாங்க ப்ரோ, பொடிக்கிற மீன்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. காய்ஸ் பாத்தீங்கன்னா பாதியுமே நாங்க திரும்பவும் ஆத்துல விட்டுருப்போம், பாதியம் பாத்தீங்கன்னா நாங்க திரும்ப ஆத்துலயே விட்டுருவோம். தண்ணி செம்ம குளுத்தியா இருக்கு,
இது என்ன ஐஸ் கட்டி உருவி வருதோ மலையிலேருந்து கிளேசியர் பனிப்பாறைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில பனி இருக்குமா ஆமா யார் சொன்ன பனிப்பாறை இருக்குல்ல யார் சொன்ன யார் சொல்லல மேற்கு தொடர்ச்சி மலையில பனிப்பாறை இருக்குங்கல்ல நான் சின்ன பிள்ளையில அங்கே நிறைய வாட்டி போயிருக்கேன் அப்போ பார்த்துருக்கேன் பனிப்பாறை உள்ள பனி அப்படியே அரைஞ்சிருக்கும் அது உருவி அவ்வளோதான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க பாய் தண்டனை காட்